Welcome back. So, அடுத்ததான் நாம பார்க்க போற கேள்வி எது ரிலேட்டடான்னு சொன்னா PHP சம்பந்தமானது. உங்களுக்கு ஏதாவது क्वेश्चंस இருந்தா கட்டாயம் அனுப்பலாம். என்னோட மெயில் அட்ரஸ் வாட்ஸ்அப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதே மாதிரி என்னோட blogல நீங்க செக் பண்ணிக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னா நீங்க ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோஸ்ல நீங்க பார்த்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. டெலிகிராம் குரூப்ஸ் ஆர் Facebook பேஜ் ஆர் Facebook group like this. So, இதான் நம்மளோட இந்த கேள்வி PHP script. So, நீங்க கேட்க போறது IT related என்ன ஒரு எப்படியான லாங்குவேஜ்ல என்ன ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இது PHPஓ ஜாவாவோ பைத்தனோ பிளட்டரோ ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ எனிதிங். ஸோ எவ்வளவு சீக்கிரமா எங்களால பதில் சொல்ல முடியுமோ கட்டாயம் சொல்றேன். ஸோ இதான் அடுத்ததா வந்திருக்க கேள்வி. கேள்வி என்னன்னு சொன்னா கீழே தரப்பட்ட PHP ஸ்கிரிப்டின் வெளியீடு யாது, இதோட அவுட்புட் என்னன்றதான் கேள்வி. சோ நம்மளோட ஸ்கிரிப்ட் எதுன்னு சொன்னா இதோ இதான் நம்மளோட ஸ்கிரிப்ட். சோ இந்த ஸ்கிரிப்ட நாம என்ன செய்வோம்னா ஒரு கணக்கு இதை டிவைட் பண்ணி பாக்குறது கொஞ்சம் இருக்கு, சில சில விஷயங்களை டிவைட் பண்ணணும். சோ அதெல்லாத்தையும் டிவைட் பண்ணி என்ன செய்யறோம்னு சொன்னா ஒரு ரன் பண்ணி பார்த்துட்டு நாம ஆன்சர் எதுன்றத கண்டுபிடிச்சு கொள்வோம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னு சொன்னா இதுல இருக்கிற ஒரு விஷயத்தையும் பார்ப்போம். நான் ஒரு PHP கோடிங்க ஸ்டார்ட் பண்ண போறேன், PHP தொடங்க போறோம்னு சொன்னா சோ ஸ்டார்டிங் இப்படி இருக்கும், எண்டிங் இப்படி இருக்கும். இந்த PHP டேக்குள்ளதான் நாம என்ன செய்ய போறோம், நமக்கு வேண்டிய எல்லாத்தையுமே கொடுக்க போறோம். பைத்தன்ல பிரிண்டை யூஸ் பண்றதுக்காக அவுட்புட்டுக்காக பிரிண்டை யூஸ் பண்ற மாதிரி PHPல எக்கோன்றதை யூஸ் பண்ணுவோம். சோ பிரிண்டுக்கு பதிலாக இங்க எக்கோ யூஸ் பண்ணுவேன். ஓகே, அதே போல நம்ம இதுல சின்ன மிஸ்டேக், இது டாலர் சிம்பிள் எஸ் மாதிரி இருக்கு, இது டாலர். ஓகே, சோ அது மாதிரி வேரியபிள டிக்ளேர் பண்றதுக்கு நாம இங்க டாலர் போட்டு இங்க டைப் என்னன்னு டிக்ளேர் பண்ண முடியும். இப்ப இன்டிஜரா ஸ்ட்ரிங்கா அப்படிலாம் டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு வேரியபிள் வேணுமா டாலர் வேரியபிளோட நேம். சோ இங்க என்ன செய்திருக்கோம்னு சொன்னா ரெண்டு வேரியபிள்ஸ டிக்ளேர் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் வேரியபிள் ஏ, ஏக்கு ஒரு வேல்யூ, செகண்ட் வேரியபிள் பி, பிக்கு ரெண்டுன்ற வேல்யூவா கொடுத்துருக்கு. இப்ப நமக்கு பிரச்சனை இந்த எக்கோல வர வேண்டியது. சரியா? இப்ப இதுல பார்க்கலாம். முதலாவது விஷயம் இதுல நமக்கு கவனிக்க வேண்டியது இந்த கம போட்ட சிம்பிள். சோ ஐ வில் சேஞ்ச் த கலர். சோ இந்த கம என்ன மீனிங், இந்த சிங்கிள் கோட் டபுள் கோட்டுக்கு என்ன மீனிங், சோ இந்த பிளஸ்ன்றது என்ன, இங்க இருக்கிற பிளஸ்ன்றது எப்படி இருக்க போகுது, அந்த விஷயங்கள்லாம் நமக்கு இப்ப மெயினா தேவை. சோ என்ன செய்ய போறோம்னு சொன்னா முதலாவது நாம இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் 1 by 1 பிரிச்சு எழுத போறோம். சோ இவ்வளவு செக்ஷனும் உண்டா, அதாவது இவ்வளவு செக்ஷன் ஒரு எக்கோ பண்ணி பார்ப்போம், எல்லாத்தையும் ஒரு எக்கோ பண்ணி பார்ப்போம், இது ஒரு எக்கோ பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பார்ப்போம். ஓகே, சோ குவெஸ்சன் இதுல இருக்கட்டும். நாம எக்கோ பண்றதுக்கு இப்ப நீங்க கம்ப்யூட்டர்ல நீங்க PHP செய்தாலும் ஓகே, இல்ல ஆன்லைன் டூல எதுவும் யூஸ் பண்ணாலும் ஓகே. நான் ஆன்லைன் டூல யூஸ் பண்ணிக்கொள்றேன். W3 ஸ்கூலோட இருக்கு தானே, நமக்கு தேவையில்லாம வேற. சோ இதுல வச்சு நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா முதல்ல அதை டிக்ளேர் பண்ணுவோம். சோ டிக்ளேர் பண்ணுவோம் A ஈக்குவல் டு அவங்களின் படி இட்ஸ் 1, டாலர் B ஈக்குவல் டு 2. நமக்கு எக்கோ பண்ண வேண்டியது இங்க இருக்குது. ஓகே, சோ எக்கோ பண்ண போறோம் என்னத்த, முதலாவது நாம எக்கோ பண்ண போறது இதை கொஞ்சம் ஜூம் பண்றேன். டாலர் ஏ பிளஸ் டாலர் பி தான் எக்கோ பண்ண போறோம். இதை நாம எக்கோ பண்ணி பார்ப்போம், பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிளஸ் டாலர் பி. சோ ஸ்பேஸ் விடல, அதெல்லாம் டொலருக்கு பக்கத்துல ஸ்பேஸ் விடக்கூடாது, அது மீனிங்ல. சரியா? சோ டொலர்ன்ற வேரியபிள டிக்ளேர் பண்ணும்போது அதோட சேர்ந்துதான் அந்த வேரியபிளோட நேம் வரும். சோ இதை எக்கோ பண்ணி நான் அவுட்புட்டை காட்டுறேன். சோ இதுக்கான அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொன்னா 3 என்றதான் இதோட அவுட்புட். சோ என்ன செய்திருக்கு, ஏஎம் பிஏயும் கூட்டி இருக்கு. ஜென்ரலா நீங்க அந்த வேரியபிளோட பேரை போட்டு பிளஸ் சிம்போல கொடுத்தா என்ன செய்யுது, அந்த ரெண்டு வேரியபிளையும் கூட்டுது. அந்த வேரியபிளுக்குள்ள ஸ்ட்ரிங் இருக்கிறதாலதான் கூட்டுது. முதலாவது விஷயம் இப்ப நான் இதுல சும்மா ஜட் அண்ட் ஏதாவது ஒரு வேர்டை கொடுக்குறேனே, இப்ப நான் வந்து எக்கோ பண்ணி பார்த்தேன்னு சொன்னா சோ இது ஐடியாவா சொல்ற கேள்வி 1 ம் 2 ம் தானே. ஓகே, 1 என்றது வருது. என் கூட்டும் போது எனக்கு இந்த வேல்யூஸ் எடுக்கல, இது எனக்கு ஒரு என்னன்னு சொல்ல கணித ரீதியான ஒரு கூட்டல் தான் செய்யுது. சோ இதை நான் பழையபடி ரெண்டாவே மாத்தி கொள்றேன் சரியா. அடுத்தது பார்க்கலாம் டபுள் கோட்டேஷனுக்கு டாலர் ஏ பிளஸ் டாலர் பி சரியா. இது இங்கே இருக்கட்டும், நாம அடுத்த டேப்ல இதை ரன் பண்ணி பார்ப்போம். சோ அடுத்த விஷயத்துல என்னன்னு செய்ய போறோம்னு சொன்னா டாலர் ஏ பிளஸ் டாலர் பி. சோ இதுதான் அடுத்தது. இங்க என்ன டிஃபரண்ட், அதே ஏ பிளஸ் பி தான் டாலர் இருக்கு, பட் டபுள் கோட்டேஷனுக்கு கொடுக்கும். ஜஸ்ட் ஐ ரன் இட். சோ ரன் பண்ணணும்னு சொன்னா இதுக்கு எப்படி அவுட்புட் வர போகுதுன்னு சொன்னா 1 + 2 வந்து வரும். 1 + 2 எனக்கு இப்ப இந்த பிளஸ்ன்றதை நான் நார்மலா எடுத்து விட்டேன்னு சொன்னா என்ன செய்யுது, எனக்கு ரெண்டையும் கூட்டுது இல்ல. எனக்கு அந்த சிம்போல் இப்ப நாங்க மல்டிபிளிகேஷன்ல 1 × 5 × 5 × 10 அப்படி ஈக்குவல் டு இதுன்னு சொல்லி கொடுக்கணும்னு சொன்னா எனக்கு என்ன செய்யலாம், அந்த சிம்போல நான் யூஸ் பண்ணல. அதாவது இந்த அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் என்னால யூஸ் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி இடத்துல நான் என்ன டபுள் கோட்டுக்கு கொடுத்தா அந்த வேரியபிளுக்கு இருக்கிற பேரும் இதுல அந்த பிளஸ் என்ற சிம்போலும் அடங்கும். இப்ப நான் இதுல அஸ்ட்ரிக்க கொடுத்துறேன்னு சொன்னா அஸ்ட்ரிக்க கொடுத்துறேன்னு சொன்னா அந்த பிளஸுக்கு பாரு என்ன செய்ய போகுது, அஸ்ட்ரிக் வேற போகுது. ஜஸ்ட் ரன் பண்ணுவோம். இட்ஸ் டேக் லிட்டில் பிட் டைம். இதோ 1 * 2 வந்து வந்துடுது சரியா. சோ இங்க நாம டபுள் கோட்டேஷனுக்கு கொடுக்கிற விஷயம் என்ன வேரியபிளுக்குள்ள இருக்கு அது அப்படியே வருது. இப்ப நான் இதுல சும்மா அஸ்ட்ரிக் டபுள் கோட்டேஷனுக்கு கொடுக்குறேன். இதுக்கு நான் இப்ப டைப் பண்ண அது எல்லாம் தான் காட்டு. அண்ட் ஆல்ரெடி ஒரு டபுள் கோட், அதுக்குள்ள இன்னொரு டபுள் கோட் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தோம்னு சொன்னா இது அன்எக்ஸ்பெக்டட் எரர், சின்டெக்ஸ் எரர். ஓகே, சோ இப்படி என்ன என்ன செய்ய முடியும்னா கொடுக்க முடியாது. சிங்கிள் டபுள் கோட்டுக்குள்ள நம்ம கொடுத்துட்டோம். அடுத்த மூன்றாவது விஷயம் என்ன, சிங்கிள் கோட்டேஷனுக்கு கொடுக்கணும். சோ சிங்கிள் கோட்டேஷனுக்கு அடுத்தது கொடுக்கலாம். சோ வாங்க அடுத்த சிங்கிள் கோட்டேஷனுக்கு கொடுத்து பார்ப்போம். சிங்கிள் கோட்டேஷனுக்கு கொடுத்தேன்னு சொன்னா டபுள் கோட்டுக்கு போல சிங்கிள் கோட். சோ சிங்கிள் கோட்ல எப்படின்னு சொன்னா ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணால் ஆன்சர் டாலர் ஏ பிளஸ் டாலர் பி என்று வருது சரியா. சோ இதுல என்ன செய்யுது, எனக்கு அந்த சிங்கிள் கோட்டுக்குள்ள என்ன இருக்கோ அது அப்படியோ தெரியுது. இப்ப இதுல நான் வந்து பிளஸ் FF பிளஸ் இப்படி டபுள் கோட் இப்படி எல்லாம் பிரிண்ட் பண்றேன், டைப் பண்றேன். இப்ப நான் ரன்னை கொடுக்குறேன். இங்க என்ன கொடுத்தனோ அதே விஷயம் அப்படியோ இங்க டிஸ்பிளே ஆகும். பாருங்க, இந்த டபுள் கோட் சாரி இந்த சிங்கிள் கோட்டுக்குள்ள என்ன இருக்கோ அது அப்படியோ டிஸ்பிளே ஆக போகுது இதுல சரியா. இப்ப என்ன செய்ய போறோம், இந்த மூன்று விஷயத்தையும் நாம உண்டாக்கி யூஸ் பண்ண போறோம் ஒரு எக்கோக்குள்ள. இங்க பார்த்தோம்னு சொன்னா நீங்க யோசிக்கலாம் கமான்றது யூஸ் பண்ணி இருக்கேன்னு சொல்லி. ஓகே, நாம PHPல கன்காடினேட்டரா யூஸ் பண்ண போறது டாட் தான். இப்ப PHP எக்கோல கமா அண்ட் டாட் அண்ட் என்னன்னு பார்க்கலாம். The comma can be used for multiple input to echo. So echoல multiple input யூஸ் பண்ணும்போது நாம கமா யூஸ் பண்ணுவோம். Dot is for concatenation of the variable or string. So concatenate another string variable same string ஐ நாம ஒன்றோடு ஒன்று பயன்படுத்திதான் dot-ஐ யூஸ் பண்ணுவோம். மல்டிபிள் இன்புட் நாம யூஸ் பண்ணும்போது கமாவை யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க நாம யூஸ் பண்ற மல்டிபிள் இன்புட் நான் ஏபிஏ அசைன் பண்ணி வச்சுட்டு இது தான் நான் சுத்தி சுத்தி யூஸ் பண்ண போறேன். ஸோ அதனாலதான் இங்க என்ன செய்யிருக்காங்க, கமா யூஸ் பண்ணி இருக்காங்க. ஸோ நாம கமா அண்ட் டாட் ரெண்டுமே இருக்கலாம். இது இந்த கமா வந்தா இது ஏறார், இது கொஸ்டின் புள்ளியண்டு கிடையாது. மீனிங் கமா அங்க யூஸ் பண்ண போறோம், யூஸ் ஃபார் மல்டிபிள் இன்புட் டு எக்கோ. எக்கோல நம்ம மல்டிபிள் இன்புட்டை யூஸ் பண்றதுக்கு அதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, சோ அடுத்தது இதுல என்ன, டபுள் கோட்டேஷனுக்குள்ள சேம் நம்மளோட ஏ பிளஸ் பியை கோல் பண்ண போறோம். அடுத்தது கமா சிங்கிள் கோட். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எங்கெங்க உடைச்சு பார்க்கணும் வந்தது. இப்ப நான் இதை ரன் பண்றேன். இப்ப என்ன செய்வேன், எனக்கு ஏஎம்பிஎம் கூட்ட போகுது 3 2 வரை, இதுக்குள்ள இருக்கிறதுல 1 சக 2 2 வர போது, இங்க இருக்கிறது அப்படியே தர போகுது. பாருங்க, இந்த 3 என்னதுக்கானது, இதோ இந்த செக்ஷனுக்கானதா இந்த 3. இந்த டாலர் ஏ டபுள் கோட்டேஷன் டாலர் ஏ பிளஸ் டாலர் பி என்னதுக்கானது, இதோ இதுக்கானது. சாரி, இது செலக்ட் பண்ண முடியல, இதுக்கானது. நான் உங்களுக்கு yes idu inda 3 endrathu inda line kaanadhu adutha irukka poradhu inda 1 plus 2 endrathu inda line kaanadhu adhe maadhiri inda $a plus $b endrathu inda line kaanadhu okay ya so இந்த மூணும் சேர்ந்து தான் இங்க இந்த ஆன்சரா வர போகுது இப்போ ஓகே இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ क्वेश्चनை பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இது ஆன்சர் ரெண்டு சோ நமக்கு ஆன்சர் எது இதோ இதுதான் நம்மளோட ஆன்சர் फोर्थ वन தான் நமக்கு ஆன்சரா வர போகுது சரி இப்போ பார்க்கலாம் இப்போ நமக்கு தெரியும் फोर्थ தான் ஆன்சர் ரெண்டு மற்றதெல்லாம் ஆன்சரா வரணும்னு சொன்னா நாம இத எப்படி செய்திருக்கணும்ன்றதை பாப்போம் so அடுத்து இந்த இந்த கேள்வியில இருக்கிற மாதிரியான பதில்கள் வரணும்னு சொன்னா எப்படி நாம கோட் பண்ணிருக்கலாம் சோ எனக்கு 3 times 3 3 ன்னு வரணும்னு சொன்னா சோ அதுக்கு நமக்கு ஜெனரலா ஒரு 3 ஐ கொடுத்தோம்னு சொன்னா 3 ன்னு மட்டும் வர போகுது இதுக்கு நாம என்ன செய்யலாம் பிராக்கெட் கொடுத்து த்ரீ என்றது வந்திருக்கு So 3 3 வரணும்னு சொன்னா நாம repeat என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இந்த 3 3 கொண்டு வந்திருக்கலாம் 1 2 3 வரணும்னா சிங்கிள் கோட்டேஷன் சாரி டபுள் கோட்டேஷனுக்கு டபுள் கோட்டேஷன் A and B ன்னு தனித்தனியா கோல் பண்ணி இப்போ இந்த A plus B நாம ரெண்டு தரம் கோல் பண்ணிருக்கோம் அதே மாதிரி இங்கேயும் நாம $a $b நார்மலா அப்படியே கோல் பண்ணா சிங்கிள் கோட்டேஷனுக்கு கோல் பண்ணிருப்பீங்க கூட்றதுக்காக நாங்க நார்மலா ரெண்டு வேரியபிளையும் கோல் பண்ணி அது மாதிரி தான் இங்கேயும் 3 के बदला a and b கோல் பண்ணி கூட்டிருப்போம் $a $b க்கு பதிலா சிங்கிள் கோட்டேஷன் யூஸ் பண்ணிருப்போம் $a + $a இதுக்கும் சிங்கிள் கோட்டேஷன் யூஸ் பண்ணிருப்போம் ஓகே சோ இதுல உங்களுக்கு தெரிய வேண்டிய சிங்கிள் கோட்டேஷன்டா என்ன செய்யும் டபுள் கோட்டேஷன்டா என்ன செய்யும் சோ கோட்டேஷன் இல்லைன்னு சொன்னா இப்படி வரும் கமா அண்ட் டாட்க்கான டிஃபரன்ஸ் சோ சாரி இந்த லிங்கை நான் உங்களுக்கு கொடுத்துறேன் சோ இந்த டெஃபினிஷனை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் இந்த டவுட்னு சொன்னா கண்டெக்ட் பண்ணுங்க ஓகே thank you so much and once again thank you so much for your question also